நம்ம இன்னைக்கு சமையல் பண்ணுறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ண மண்பாண்டங்கள், அந்த மண்பானைகளில் தான் இன்னைக்கு நம்ம சமையல் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லிங்கம். இது வில்லேஜ் டைம் வாஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு சமையல் செய்யக்கூடிய டிஷ் என்னென்னா கூட்டாஞ்சோறு. நம்ம இந்த கூட்டாஞ்சோரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். கூட்டாஞ்சோர்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது வீட்டில் அம்மா சோறு தனியாக வைப்பாங்க, குழம்பு தனியாக வைப்பாங்க, கூட்டு தனியாக வைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டாஞ்சோரை பொறுத்தளவில் ஒரே பாத்திரத்தில் அரிசி, காய்கறி, பருப்பு, மிளகு சாதனம் எல்லாம் போட்டு ஒரே டைமில் சமையல் செஞ்சு இறக்குறே தான் இந்த கூட்டாஞ்சோறு. தண்ணி பருப்பு போட்டிருக்கு, அடுத்தது அரிசி போடுறோம். இதை தண்ணியில் ஊற வைக்கும். ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வைக்கும். இந்த கூட்டாஞ்சோறு கண்டுபிடிச்சேன்னா 90 கிட்ஸ் 80 கிட்ஸாக தான் இருக்கும். ஸ்கூல் லீவில் டைம் பாஸ் ஆகாது. அப்போது நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஏதாவது சமையல் பண்ணுன்ட்டு ஐடியா போடுவாங்க. அப்போ ஒரு ஆள் சொல்லும், நான் காய்கறி கொண்டு வரேன் சொல்லும். ஒரு ஆள் சொல்லும், நான் அரிசி கொண்டு வரேன் சொல்லும். ஒரு ஆள் சொல்லும், நான் பருப்பு கொண்டு வரேன் சொல்லும். ஒரு ஆள் சொல்லும், எங்கள் வீட்டில் மிளகு சாதனம் இருக்குது, நான் எடுத்து வரேன் சொல்லும். ஒரு ஆள் சொல்லும், நான் பாத்திரம் எடுத்து வரேன் சொல்லும். அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்தடியில் இருந்து ஒரு சந்தோஷமாக பொங்கி சாப்பிட்றது தான் இந்த கூட்டாஞ்சோறு. வத்தல் மல்லி
முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து போட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சு எடுத்து அரை வேக்காடுக்கு மேலே வந்தாச்சு. இன்னும் நம்ம காய்கறி போட போகிறோம். காய்கறி மற்றும் வெள்ளைக்கூடு. காய்கறிகள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான காய்கறியும் போடலாம். கொஞ்சம் காயம் போடணும். இப்போ சாப்பாடு நல்லா வெந்துட்டு இனி மசாலா போட வேண்டியதுதான். எல்லாம் காய்கறி பருப்பு சுவாறு எல்லாமே நல்லா வெந்துட்டு இனி மசாலா போட்டு இறக்க வேண்டியதுதான். தக்காளி தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ அரைச்சி வத்தல் வத்தல் மசாலா மஞ்சள் மல்லி சாம்பார் பொடி ஜீரகத்தூள் வெந்தய தூள் சமையல் எல்லாம் நல்லா முடிஞ்சு இப்போ மணத்துக்காண்டி நம்ம இப்போ மல்லிகீரை போடுவோம். இப்போ நம்ம சமையல் முடிஞ்சு இதை தாளிச்சு ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் கடுகு வத்தல் கருவேப்பிலை நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி தாளிச்சு ஊற்றுவாங்க. அதுதான் நல்ல இதாக இருக்கும், மனமாக இருக்கும். செம டேஸ்டா இருக்கு. சாயங்கால வேலையில சூடா குட்ட ஜோர் பங்கி திங்கிறது அமோகமா இருக்கு. செம டேஸ்டா இருக்கு. என்ன வேற லெவல்?
எங்களோட அடுத்த வீடியோ உரல் பக்கோடா. இது கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம்.